சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் கடன் எப்படி உதவியா வட்டி வாங்குவீங்கல்ல, வட்டி வாங்குறது கங்கு வட்டிக்காரன் வேலை, கவர்மெண்ட் வேலை இல்லை. அதுக்கு அரசு நிறுவனம் எல்லாத்தையும் தனியார் தாரை வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அது கொடுமையா இருக்கு. 6 லட்சம் கோடிக்கு வந்து நாங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியாற்ற கொடுப்போம், லீஸ் கொடுப்போம், ஒத்தி கொடுப்பேன். அப்போ 100 லட்சம் கோடிக்கு பிரதமர் எப்படி நல்ல திட்டம் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு, 100 லட்சம் கோடி இருக்குல்ல, பிறகு 6 லட்சம் கோடி என்னது இது, என்ன வேலை இது? எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்டா அரசின் வேலை, அரசு எதை நிர்வகிக்கும்? சாலை கூடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், போக்குவரத்து தனியார், இராணுவம் தனியார், தொடர்வழி தனியார். இது என்னதான் உங்கள் வேலை? உங்கள் வேலை என்ன? தனியார் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கையில் போட்டு உட்காந்துருக்குது. அதான் இதை ஆதரிக்குதுன்னா அதிமுக வழி இல்லை கூட இருக்குது, அதனால ஆதரிக்கு. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே நீங்கள் எவருங்க இழப்பில் போன தனியார் வங்கிகளை அரசுடைமையாக்கி கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோங்க. லாபத்தில் இருக்கிறத எல்ஐசி எதுக்கு நீங்கள் எதுக்கு காப்பீட்டு தெரியுது தனியார் கொடுப்பீங்க? எது கொடுப்பீங்க? அங்கே இருக்க தொழிலாளிகள்லாம் போராடுறோம், அது லாபத்தில் தானே போயிட்டு இருக்கு, அதை எதுக்கு தனியார்ட்ட கொடுக்கணும்? அதானி ஏற்கனவே அதானி ஃபார்மு, அதானி ஏர்போர்ட்டு, அதானி போர்ட் ட்ரஸ்ட்டு, அதானி வானூர்தி நிலையம் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி இந்தியா இன்னொரு 5 வருஷத்தில் வந்துடும். அப்போ நீங்கள் இதே மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நான் பதிலாக இருக்காது, முடிஞ்சிடும். அவர் இதில் என்ன பேசிட்டு இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு சாமி மாடு இது 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 இருந்தால் போதும். உங்களுக்கு பாகிஸ்தான் பக்கத்து நாடாக இருக்கணும், பசுமாடு இருக்கணும், ஜெய் ஸ்ரீராம் கோசம் இருந்தால் போதும். உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு ஏதாவது நாடு மக்கள் அதை பற்றி கவலை இருக்குதா? அவங்களுடைய பசி பட்டினி பற்றி கவலை இருக்குதா? எதை பற்றி நீங்கள் கவலைப்படுது? 20 லட்சம் கோடி ஏற்கனவே பிரதமர் அறிவிச்சார்ல ஒரு நாள் கொரோனா நேரத்தில், 20 லட்சம் கோடி வச்சிருக்கிற நீங்கள் எப்படி கொரோனாவுக்கு நிதி எங்ககிட்ட கேட்டீங்க? நாங்களே வேலையிலேருந்து ஊரடங்கு போட்டீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கோம், சோறு இல்லை ஒன்றும் இல்லை, வெளியில் போக முடியல. எங்ககிட்ட நீதி மக்கள்கிட்ட கேட்டிங்களா இல்லை? கேட்டார் இல்லை பிரதமர், 20 லட்சம் கோடிக்கு நீங்கள் நலத்திட்டம் அறிவிக்கிறீங்க, நீங்கள் அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட கொரோனா நிதி கேட்டீங்க? அந்த 20 லட்சம் கோடி நலத்திட்டம் போயிடுச்சா மக்களுக்கு? சுதந்திர தினத்தன்னைக்கு ஒருத்தர் இவ்வளோ சுதந்திரமாக போய் சொன்ன ஒரு பிரதமர் அடிங்கீங்க, அந்த நிதியும் 100 லட்சம் கோடி 100 லட்சம் இந்திய பட்ஜெட்டே இல்லையே, நீங்கள் 100 லட்சம் கோடினா எங்கே இருக்குது? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போகிறதா? ஒரு பொறுப்புமிக்க ஒரு தலைவர், ஒரு முதன்மை அமைச்சர் இப்படியா பேசுறது? 100 லட்சம் கோடி வேலை வாய்ப்புக்கு நான் கொடுக்குறேன். ஏற்கனவே வரும்போது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் 7.5 ஆங்க 8 ஆண்டு ஆயிடுச்சு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? கொரோனா நிதி கூட பிஎம் கேர் தனியார் நிறுவனம் மவுகா மைத்ரா கேள்வி கேட்டாங்கல்ல, உங்கள் முன்னாடி தானே கேட்டாங்க, பாராளுமன்றத்தில் பிரதமர் இருக்கிறாரு, நிதியமைச்சர் இருக்கிறாங்க, அந்த அம்மா கேட்குறாங்க இல்லை, நீங்கள் பிரதமர் நிதினு வாங்கினீங்களே அதில் எவ்வளோ வந்தது சொல்லு, அந்த நிதியிலே எவ்வளவு ஆக்சிஜன் சிலிண்டர் தான் வெண்டிலேட்டர் வாங்கினீங்க சொல்லுங்க, மூச்சு காற்று ஊரில் எவ்வளோ வாங்கினீங்க, அது எந்தெந்த மருத்துவமனைக்கு அனுப்புனீங்க? இது அந்த அம்மா கேட்டது இருக்கு இன்னும் பாராளுமன்றத்தில், உங்கள் ரெண்டு பேரையும் இது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. மன்கி பார்த்துன்னு யாருமே இல்லாத ஒரு இடத்துல பேசிட்டு வருவார், போயிடுவார் ஒரு இடத்துல மனசை திறந்து பேசிட்டு போயிடுவார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டியலின எழுத்தாளருடைய இது நீக்கப்பட்டிருக்காங்க. நம்மளை மனுஷராகவே மதிக்காத ஒரு நாடு, நாட்டின் முதல் குடிமகனே கோயில்கள் இல்லை, அது தெரியும், ராம்நாத் கோயில் இருக்கு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கோயிலுக்குள்ள போகாம உள்ள விடாம வேற ஓரத்தில் ஒரு மரத்தடியில் வந்து பூஜை பண்ணிட்டு போனார்,
அந்த நாட்டில் நம்ம வாழ்றோம். இது ஒரு பெரிய வியப்பு ஒன்று. இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நீங்க இந்த கேள்வி செல்லுங்க. அது எதை நோக்கியும் செல்லாது, பணமே செல்லாது. இது ஒரு வேடிக்கையான நாடு தம்பி. இதை நாம சொன்னா ஆன்டி இண்டியன்பா, இல்லைன்னா தேசத்துறையின்பா. அது ஏற்கனவே எனக்கு தேசத்துறை வழக்கெல்லாம் வேற இருக்கு. தேசத்தை எவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் தேசத்துறை. எவன் தேசத்தை நாசமாக்கி விற்கிறானோ அவனெல்லாம் தலைவர். இங்க அதான் கொடுமையாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இதையெல்லாம் யார் கேள்வி கேட்பா? பெண்களை துன்புறுத்துவது, பெண்களை தொடுவது, வீட்டில் போய் தூக்குவது, அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு கஷ்டமா இருக்கு. நான்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி பேசின ஆளு. அவங்க கடைசியை எங்க மேலேயே குறை சொல்றாங்க, நாங்க போராடினது தவறுன்றாங்க. பெரிய அரசியல் பார்வையோ உலக அரசியல் புரிதலோ இல்லாத ஒரு ஒரு குழுவா இருந்துக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அப்ப அதனால இன்னைக்கு வந்து அதை நம்ம முழுமையா ஆதரிச்சு அவங்களோட நிக்க முடியாத சூழ்நிலை. போக போக அவங்க எப்படி பண்றாங்க? எதுக்கு பெண்களை போய் சின்ன வயது 13 வயசு 15 வயசு பிள்ளைகளை எதிர்த்துறீங்க? அது எதிர்த்துறீங்க? ஆயுதம் கையில் இருக்குன்னா எது வேணாலும் செய்யலாம்னா அதானே காஷ்மீர் நடந்தது, அதான் எங்களுக்கு ஈழத்தில் நடந்தது. இங்கே நம்ம நாட்டு ராணுவம் செஞ்சு, இங்கே சிங்கள ராணுவம் செஞ்சு, இங்கே அவங்க தாலிபான் வீரர்கள் செய்கிறாங்க. அதை ஏற்கிறது இல்லை. செக்ரட்டரியில் வந்து அந்த ஆக்சிஜன் உற்பத்தியாக தொடங்குவாங்க, தொடர்ந்து செயல்படுதாங்க. ஆக்சிஜன் ஆலைக்காக, ஆக்சிஜன் உற்பத்திக்காக தொடங்கப்பட்டதுங்கிறது ஒரு 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 போக்கு, ஒரு போக்கு. அது காற்று வடிவத்தில் இருக்கணும், திரவ வடிவத்தில் தான் இவங்க இவங்களால் உற்பத்தி செய்ய முடியும். அது அப்போவே பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் விமர்சித்தாங்க. இந்த பம்படியாக இந்த அரசு வந்து இது பண்ணுறது, அவங்க வந்து உங்களுக்கு இந்த அரசுகள் வந்து முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது அதானி அம்பானி இந்த அனில் அகர்வால் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க இவங்க நினைக்கிறது தான் சாதிக்கணும். இப்போ பல ஒப்பந்தங்களையும் வந்து அவருக்கு தான் கொடுத்துருக்கு, அனில் அகர்வாலுக்கு. இந்த மீத்த நீத்தன் எடுக்கிறத இந்தியா வேதாந்தா கெமிக்கல்ஸ் தான் கொடுத்துருக்கு. அவங்க வந்து இப்போ நாங்கள் மனு தானே கொடுக்க வந்தோம். ஸ்டெர்லைட்டில் அந்த மக்கள் போராட்டம் வந்து மனு தான் கொடுக்க வந்தோம். இப்போ நான் ஒரு மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகிட்ட என்ன சொல்வேன், முக்கியமாக எல்லாரும் வேணாம் அங்கே நில்லுங்க, ஒரு 5 பேர் வந்து மனு கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சு வச்சுல. எப்படி இதில் கலவரம் வரும்னு நீங்கள் துப்பாக்கி வரணும்னு நின்றுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு நாங்கள் கேட்டது நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் கலெக்டர்ட்டு. அப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வரும்போது இங்கே கலவரம் நடக்கும்னு முந்தைய அறிக்கை வந்தது நீங்கள் எப்படி எப்படி வந்தீங்க? இதுக்கு பதில் இருக்குதா? எப்படி வந்தீங்க சொல்லு. நீங்க அப்படியே நாங்க கலவரமே நிகழ்ந்திருந்தாலும் தண்ணீர் பிச்சிருக்கலாம், தண்ணீர் போகை கொண்டு வீசியிருக்கலாம், தண்ணீரை நடத்தியிருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி நேர குறிவாத்து குறிவாத்து 15 பேரை சுட்டு போட்டுட்டு இவ்வாறு சாதாரணமாக இது வந்து எப்படி இருக்குது? எப்படி இருப்பார்? நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க தாமிர தட்டுப்பாடு என்ன பண்ணுது, தண்ணீர் தட்டுப்பாடு பற்றி பேசவே இல்லை ஒரு தலைவர். அது இது முதலாளிகளுக்கான கட்டமைக்கப்பட்ட அதிகாரங்கள். அதாவது எங்களை மாதிரி ஆளுகிட்ட அதிகாரத்தை அணில அவர்கள்தான் சரி நான் கூட்டணி வைக்கிறேன், யாரோட வைக்கலாம் கஷ்டம், நான் தனியாக தான் போட்டேன்.